வணக்கம். டன் செய்திகள். செய்திகளில் தற்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க உரிய முறையில் முகக்கவசத்தை அணிவதோடு சுகாதார வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுங்கள். அமைச்சர் நாமல் ராஜபக்ச இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளார். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச இன்று யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். நாமல் ராஜபக்ச அபிவிருத்தி கூட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு அமைச்சராக மேலதிக பொறுப்பேற்றுள்ள நிலையில் அரசாங்கத்தின் அனுசரணையில் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்களை நேரில் கண்காணித்து அவற்றை துரிதப்படுத்தும் நோக்கிலேயே அவரின் யாழ்ப்பாண விஜயம் அமையவுள்ளதாக அமைச்சரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள நிலையில் அமைச்சரின் வருகையை முன்னிட்டு எவ்வித விசேட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட மாட்டாது எனவும் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலத்தில் நீர்க்கட்டணத்தை செலுத்துவதற்கு சலுகை காலத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்க்கட்டம் அதிகரிக்கப்பட மாட்டாது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலத்தில் நீர்க்கட்டணத்தை செலுத்துவதற்கு சலுகை காலத்தை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் சுபிட்சத்தின் தொலைநோக்கு கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாக 2025 ஆண்டளவில் அனைவருக்கும் தூய குடிநீரை வழங்கும் நோக்கில் பல திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டளவில் அனைவருக்கும் தூய குடிநீர் என்ற துணைப்பொருளில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். நீர் விநியோகிக்கும் விடயத்தை அரசியலாக்க இவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீரையும் நீர் மூலங்களையும் பாதுகாக்கும் வேலை திட்டம் ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பரிசார்த்த சே திட்டம் குறிப்பிட்ட பிரதேச செயலக பிரிவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்தார். பொருளாதார மத்திய நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் உள்ள அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் மற்றும் பெலியகுட மெனிங் சந்தை மொத்த விற்பனைக்காக இன்று திறக்கப்பட்டுள்ளன. நாளையும் சகல பொருளாதார மத்திய நிலையங்களும் திறக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேல்மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரம் பெற்றுக் கொள்வதற்கு சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது. மேல்மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரம் பெற்றுக் கொள்வதற்கு சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளதாக மேல்மாகாண செயலகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இம்மாதம் 30 வரை சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சலுகை காலத்தில் காலாவதியாகும் வாகன வருமான அனுமதி பத்திரங்களுக்கு இந்த அபராதமும் விதிக்கப்படாது என மேல்மாகாண செயலகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எந்த நேரத்திலும் மோசமான தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். மீண்டும் எந்த நேரத்திலும் மோசமான தாக்கம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக சுகாதார அமைச்சர் கேகலி ரம்புக்குல தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் பொறுப்புடன் செயற்பட்டால் மாத்திரமே சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பயணக்கட்டுப்பாடு பிறப்பிக்கப்பட்ட காரணத்தினால் கடந்த காலத்தை விடவும் குறிப்பிட்ட அளவு ஆரோக்கியமான பெறுபேறுகள் கிடைத்துள்ளன. புதிய வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் மக்களின் செயற்பாடுகளில் முழுமையான திருப்தி இல்லை. இலக்கை நோக்கி எம்மால் பயணிக்க முடியுமான போதிலும் இலக்கை தக்கவைக்க முடியவில்லை. அதற்கு மக்களின் செயற்பாடுகளே காரணமாகும். மக்கள் பொறுப்புடன் செயற்பட்டால் மாத்திரமே எம்மால் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ள முடியும். சுகாதார அமைச்சு சுகாதார பணியகம் மூலமாக பல்வேறு சுகாதார வழிகாட்டுகள் கட்டுப்பாட்டு வழிமுறைகள் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் மக்கள் அதனை முழுமையாக பின்பற்றுவதில் சந்தேகம் உள்ளது. ஒரு சிறிய குழு தவறு செய்திருக்கின்றது. இதனால் பெருமளவிலான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை சகலரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போது நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆனால் எப்போதும் மீண்டும் மோசமான தாக்கத்திற்கு உள்ளாக அதிக வாய்ப்புகள் உள்ளன. கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியுடன் போராடுகிறோம் என்பதை சகலரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெல குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளை தற்போது ஆரம்பிப்பது சாத்தியமற்ற விடயம் என சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய கொரோனா வைரஸ் தொற்று நிலையில் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது சாத்தியமில்லை என சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார்.
பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை கல்வி அமைச்சர் மேற்கொண்ட பின்னரே பாடசாலைகளை ஆரம்பிக்க முடியும் என்று அவர் மேலும் கூறினார். இதேவேளை மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கிய பின்னரே காப்பது உயர்தரம் மற்றும் காப்பது சாதாரண தர பரீட்சைகள் நடத்தப்பட வேண்டும் என சுகாதார தொழிற்சங்கங்கள் கேட்டுக் கொண்டுள்ளன. முக்கியமான பரீட்சைகளுக்கு தோற்றும் மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டங்களை பல்வேறு நாடுகளும் ஆரம்பித்துள்ளன என்றும் சுகாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியே வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியே உள்ளதென அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சர் கேகலிய ரம்புக்வெலவிடம் எடுத்துரைத்துள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினருக்கும் சுகாதார அமைச்சர் கேகலிய ரம்புக்வெலவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்தியர் வாசன் ரட்னசிங்கம் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மேலும் 75 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. ஜால் மாவட்டத்தில் 41 பேர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 15 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 75 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜால் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று வடக்கின் 249 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையிலேயே இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. ஜால் போதனா வைத்தியசாலையில் 12 பேர், கோப்பாய் பிரதேச வைத்தியசாலையில் 9 பேர், சாவகச்சேரி சுகாதார வைத்தியதிகாரி பிரிவில் 5 பேர், தெளிப்பளை ஆதார வைத்தியசாலையில் 5 பேர், பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 4 பேர், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 3 பேர், ஜால் சிறைச்சாலையில் 2 பேர், ஊர்காவல்துறை ஆதார வைத்தியசாலையில் 1 பேரிட 41 பேர் தொற்றுக்கு இலக்காகினர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்லாவி சுகாதார வைத்தியதிகாரி பிரிவில் 6 பேர், மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் 4 பேர், முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் 5 பேர் என 15 பேர் தொற்றுக்கு இலக்காகினர். வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் 8 பேர், கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் 4 பேர், மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் 1 பேர் ஆகியோருடன் பலாலி விமானப்படை முகாமில் 1 பேரும் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 307 உயர்வடைந்துள்ளது. ஜால் மாவட்டத்தில் மேலும் 4 பேர் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற பருத்தித்துறையைச் சேர்ந்த 85 வயதுடைய ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற கைதடி முகதியோர் இல்லத்தைச் சேர்ந்த 81 வயதுடைய ஆணொருவர் உயிரிழந்தார். ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற கோண்டாவிலைச் சேர்ந்த 69 வயதுடைய ஆணொருவரும் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 66 வயதுடைய பெண்ணொருவரும் உயிரிழந்தனர். இதன் மூலம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 307 உயர்வடைந்துள்ளது. COVID-19 தடுப்பு தொழில்நுட்ப குழுவிலிருந்து விசேட வைத்தியர் அசோகா குணரத்ன விலகியுள்ளார். COVID-19 தடுப்பு தொழில்நுட்ப குழுவிலிருந்து மற்றொரு விசேட வைத்தியர் விலகியுள்ளார். விசேட வைத்தியர் அசோகா குணவர்த்தனவே இவ்வாறு பதவி விலகியுள்ளார். தொடர்ந்தும் குறித்த குழுவில் அங்கம் வகிப்பதில் பயனற்றது என எண்ணி இந்த பதவி விலகல் கடிதத்தை கையளித்ததாக விசேட வைத்தியர் அசோகா குணவர்த்தன தெரிவித்துள்ளார். முன்னதாக குறித்த குழுவிலிருந்து பேராசிரியர் நீலிகா மாளவிகே மற்றும் விசேட வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம ஆகியோர் விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பரவலான பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, டுவரலியா, காளி மற்றும் மாத்திரி மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் குறிப்பாக மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாட்டிலுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும்.
காலியிலிருந்து ஹம்பாந்துட்டி ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மழை காலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காலியிலிருந்து ஹம்பாந்துட்டி ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளும் புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சுடுவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பொலனர்வை பிரதேசத்தில் பாரிய அரிசி ஆலைகளின் அரிசியை அரசுடமையாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பொலன்னர்வு பிரதேசத்தில் பாரிகளில் நடத்தப்படும் அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் வசம் காணப்பட்ட பெருந்தொகையான அரிசியை அரசுடமையாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்படி நிபுண லம்பந்துர அரளிய ஹிரு நிவ்ரத்ன மற்றும் சூரிய போன்ற அரசி ஆலைகளில் காணப்பட்ட தொகைகளை கையகப்படுத்தும் நடவடிக்கை மேஜர் ஜெனரல் செனர் நிவுன்ஹெல்ல மற்றும் நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஆகியோரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது. பொலன்னர்வு பிரதேசத்தில் பாரியளவில் நடத்தப்படும் அரிசி ஆலையிலிருந்து சந்தைக்கு விநியோகிக்கப்படாத அரிசி தொகை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் கையகப்படுத்தப்பட்டதை அடுத்து அவற்றை சதோச கூட்டுறவு விற்பனை நிலையங்களுக்கு விநியோகிப்பதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த அரசி தொகை நுகர்வோரான பொதுமக்களை உடனடியாக போய் சேர வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். நிவரத்ன அரிசி ஆலையிலிருந்து அரசு தொகையை கையகப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது அதன் உரிமையாளரால் திட்டமிடப்பட்ட வகையில் எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதோடு அதிகாரிகளின் பணிகளுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டது. அரசாங்கத்தால் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலைகள் நிர்ணயிக்கப்பட்டதை அடுத்து போதுமானவளவு உற்பத்தி தொகையை பேணவும் எவ்வித பற்றாக்குறையுமின்றி சந்தைக்கான அரிசியை விநியோகிப்பது தொடர்பில் அரிசி ஆலை உரிமையாளர்களுடன் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் அவர்கள் இணங்கிய விதத்தில் நடந்து கொள்ளாமையால் அவ்வரிசி ஆலைகளில் காணப்பட்ட அரிசி தொகையை கையகப்படுத்தி விநியோகிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஆகியோருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. பொலன்னர்வு மாவட்ட செயலாளர் டபிள்யூ ஏ தர்மஸ்ரீ பொலன்னர்வு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஓஹான் ஹேவா விதாரண உள்ளிட்ட பலரும் இந்த கையகப்படுத்தும் நடவடிக்கையில் கலந்து கொண்டனர். இந்திய ராணுவ அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர். பிராந்திய பாதுகாப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இந்திய ராணுவ அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஹோமல் பாக்லே வரவேற்றார். பிராந்தியத்தில் மிகப்பெரிய ராணுவ கூட்டு பயிற்சியான மித்ர சக்தி உள்ளிட்ட இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான வழிகள் குறித்து இலங்கை ராணுவ அதிகாரிகளுடன் பேச்சுக்களை நடத்துவதே இந்திய ராணுவ குழுவினரின் நோக்கமாகும் என இலங்கைக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மொனராகிலே ஹெந்துகோண பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மொனராகுளம் மாவட்டம் தனமில் வில ஹம்பிஹமுவ வீதியின் கந்தகோண பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் இருவர் காயமடைந்துள்ளனர். முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி பரந்தன் சிவபுரம் பகுதியில் இனம் தெரியாத குழு தாக்குதல் நடத்தியுள்ளது. கிளிநொச்சி பரந்தன் சிவபுரம் பகுதியில் 25-க்கும் மேற்பட்டோர் வீடு ஒன்றுக்குள் புகுந்து வீட்டிலிருந்த குடும்ப பெண் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் மீது கோடரி மற்றும் கொட்டன் என்பவற்றால் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த நபர்கள் வீட்டின் பொருட்களை அடித்து சேதப்படுத்திய நிலையில் வீட்டுக்குள் புகுந்த கும்பல் மீது வீட்டின் உரிமையாளர் மேற்கொண்ட தாக்குதலில் ஒருவர் காயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள் என பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஊரடங்கு திட்டத்தின் போது பரந்தன் பகுதியில் 13 வீடுகளுக்குள் புகுந்து இரவுகளில் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்களே இச்சம்பவத்தையும் மேற்கொண்டதாக பிரதேச மக்கள் மேலும் தெரிவித்துள்ளனா்.
கொழும்பு கார்வாத்தோட்டம் பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் தீ வைத்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். கொழும்பு கருவாத்தோட்டம் பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளதாக கருவாத்தோட்டம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது தீக்காயங்களுக்குள்ளான அந்நபரை பிரதேச மக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். தீக்காயங்களுக்குள்ளான நபர் தொடர்பான தகவல்களை திரட்டி வருவதாகவும் காயமடைந்த நபரின் நிலைமை கவலைக்குரியதாக இல்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் எதற்காக தீ வைத்துக் கொண்டார் என்பது தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை என்பதோடு அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக கருவாத்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பரிசுத்த பாப்பரசரை சந்திக்கப் போவதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என பிரதமரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இத்தாலி விஜயத்தின் போது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் ஆண்டகையை சந்திக்கப் போவதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என பிரதமரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இத்தாலிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் பிரதமர் வத்திகானில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸை சந்திக்கப் போவதாக வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதாகும். பொலோக்னா பல்கலைக்கழகத்தில் இடம்பெறவுள்ள சர்வதேச மாநாட்டில் தலைமையுரை நிகழ்த்தல் மற்றும் ராஜதந்திர சந்திப்புகளை அடிப்படையாக கொண்டு பிரதமரின் இத்தாலி விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளது என பிரதமரின் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பாரா ஒலிம்பிக் போட்டியில் சாதனை படைத்த வீரர்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். ஜப்பான் டோக்கியோவில் இடம்பெற்ற பாரா ஒலிம்பிக் 2020 போட்டியில் ஈட்டியறிதலில் புதிய உலக சாதனையை நிலைநாட்டிய தங்கப்பதக்கம் வென்ற தினேஷ் பிரியந்த் ஹேரத் மற்றும் வெண்கலப்பதக்கம் வென்ற சமித துலான் கொடித்துவக்கு ஆகியோர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். இச்சந்திப்பு கொழும்பில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. பாரா ஒலிம்பிக் போட்டியில் புதிய சாதனை படைத்து சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கையின் பெருமையை நிலைநாட்டியுள்ளதாக பிரதமர் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். வரலாற்று வெற்றிக்கு வழிகாட்டிய பயிற்றுவிப்பாளர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது நன்றிகளை தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விளையாட்டுப் போட்டியில் வெற்றியீட்டி நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படும் வீர வீராங்கனைகளின் பயிற்சிக்கு தேவையான வசதிகளை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டார். ஜப்பான் டோக்கியோவில் இடம்பெற்ற 2020 பாரா ஒலிம்பிக்கில் F46 ஈட்டியறிதல் போட்டியில் தினேஷ் பிரியந்த ஹேரத் 67.79 மீட்டர் என்ற இலக்கை பதிவு செய்து புதிய உலக சாதனையை நிலைநாட்டி தங்கப்பதக்கம் பெற்றார். F64 ஈட்டியறிதல் போட்டியில் 65.61 என்ற இலக்கை பதிவு செய்து சமித துலான் கொடித்துவக்கு வெண்கலப் பதக்கம் பெற்றார். இந்த வெற்றிக்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கம் வழங்கிய ஆதரவுக்கு தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக பதக்கம் வென்ற வீரர்களான தினேஷ் பிரியந்தம் மற்றும் சமித துலான் ஆகியோர் பிரதமருக்கு தெரிவித்தனர். இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாட்டின் விளையாட்டுத்துறையை முன்னேற்றுவதற்கு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் எதிர்காலத்திலும் இதுபோன்ற வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு குறித்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டார். இந்த சந்திப்பில் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச, கிராமிய மற்றும் பாடசாலை விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் தேனுக விதான கமகே, விளையாட்டுத்துறை அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அமல் எதிர்சூரிய, தேசிய ஒலிம்பிய குழு தலைவர் லெப்டினன்ட் கர்னல் தீபா ஹேரத், செயலாளர் பந்துலு குணவர்த்தன, ஈட்டியறிதல் போட்டியின் பயிற்றுவிப்பாளர் பிரதீப் நிஷாந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பனை உற்பத்தி பொருட்களை முதன்முறையாக ஐரோப்பிய நாடுகளில் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பனை அபிவிருத்தி சபை தமது உற்பத்தி பொருட்களை முதன்முறையாக பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பொருட்டு அந்நாடு முகவர்களில் விநியோக முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் கிருஷாந்த பத்ராஜா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாரிஸில் உள்ள ஹாங்மேயில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற முகவர்களுடனான சந்திப்பின் பின்னர் ராஜாங்க அமைச்சர் அர்ந்திக பெர்னாண்டோ மற்றும் முகவர்களுக்கு இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டன. பிரான்சுக்கான இலங்கை தூதுவர் ஜானிகா ஹிரிகும்புரேகம, அமில திசா நாயக்க, தூதரக அதிகாரிகள், விநியோக முகவர்களான டி ஜூ கே அலங்கோ, அருமத்துறை சிவபரன் ஆகியோரும் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டனர்.
हासल मगिर वैद्यशाली विस्तव हर्ष अदपतिणाम तरीपुमासल मगिर वैद्यशाली विस्तव हर्ष अदपति अत्यावश्य कारणमेंपणी तायमारे कीर्मा से उयर्तना பிரதமர் அமைச்சர் இத்தாலியின் பொலஞ்சோ பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்ற ஐரோப்பிய மாநாட்டில் பங்கேற்றதன் பின்னர் புனித பாப்பரசரை சந்தித்து உயிர்த்த ஞாயிறு தின தீவிரவாத தாக்குதல் மற்றும் பல விடயங்கள் பற்றிய விசாரணையின் முன்னேற்றம் பற்றி விளக்கப்படுத்த உள்ளார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த பயணத்துக்கு எமது நாட்டு மக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி செல்வதன் நோக்கம் என்ன? இந்த முயற்சியை நான் முற்றாக கண்டிக்கின்றேன். உண்மையை மூடி மறைக்கவே இவர்கள் முயற்சிக்கின்றார்கள். பாப்பரசர் மற்றும் சர்வதேச நாடுகளுக்கு பொய்யுரைக்கவே முயற்சிக்கின்றார்கள். உண்மையை மூடி மறைக்கின்ற மற்றும் ஒரு துன்பாகவே இதனை அரசாங்கம் கையாள்கின்றது. மக்களுக்காக முன்னின்று நாங்கள் जनाधि அரசாங்கம் சர்வதேசத்துக்கு செல்வதாயின் நானும் சர்வதேசத்துக்கு ஏட்டிக்கு போட்டியாக செல்வேன். We condemn unequivocally this attempt of the government to try to go to the international community and try to fool them with their sweet talk and then also to go to see His Holiness the Pope and try to mislead him. தற்போதைய அரசாங்கம் ஜனநாயக விரோத செயற்பாட்டை முன்னெடுக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தை போன்று எமது அரசாங்கம் ஜனநாயக விரோத செயற்பாட்டை நிகழ்த்தாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகார சட்டங்களில் உள்ள குறிப்பாக அபராத பணம் உள்ளிட்ட விடயங்களை திருத்தங்களுக்கு உள்ளடக்கி இருக்கின்றோம். அதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. இருந்த போதும் சில கருப்பு சந்தை வர்த்தகர்கள் செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக தீர்மானங்கள் அவசியம். கத்தியினால் பான் வெட்டு
வெட்டமுடியும்அதேபோன்று கழுத்தையும் வெட்டமுடியும்அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் அதனை செய்ய மாட்டோம் அத்தகைய ஜனநாயக விரோத செயற்பாடுகளை நல்லாட்சி அரசாங்கம் செய்தது போன்று நாம் செய்ய மாட்டோம் இந்த நாட்டின் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கையில் சட்டவிரோதமாக செயற்படுகின்ற வர்த்தகர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவே இந்த அவசரகால சட்டத்தை கொண்டு வந்தோம் இந்த சட்டமானது தற்காலிகமானது அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு டாலர் பிரச்சனை என்பது மிக விரைவில் தீர்க்கப்பட்டு அவசரகால சட்டமும் முடிவுக்கு கொண்டு வரப்படும் மர்தனை கரண்ணு பஹார தின்னு போலீசிய யோதுவன்னே பாக்கில எத்தனை இஹட போலீசிய கிசி தேக்கர சம்பந்தூரினே மலையக மக்களை மேலும் வறுமை நிலைக்கு தள்ளும் செயற்பாடுகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார். கொரோனா சூழலை பயன்படுத்தி காணிகளை தனியாருக்கு விற்பனை செய்யும் அராஜகத்தை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் காண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் சாடியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார். மக்களினுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பல மோசமான தீர்மானங்களை இந்த அரசாங்கம் எடுத்து நடைமுறைப்படுத்த பார்க்கின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையிலே இந்த வாரம் மலையக சமூகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவை தரக்கூடிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய மலையக சமூகத்தினுடைய இருப்பை அளிக்கின்ற, எதிர்காலத்தை இல்லாதொழிக்கின்ற செயற்பாட்டை இந்த அரசாங்கம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த அரசாங்கமானது நாட்டிலே இருக்கக்கூடிய பால் உற்பத்தியை அதிகரிக்க போகின்றோம். அதற்காக இந்த மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான பல தோட்ட நிலங்களை நாங்கள் பண்ணைகளுக்கு வந்து தனியார் நிறுவனங்களுக்கு வெளியாருக்கு விற்பதற்கான அனுமதியை அமைச்சரவை அங்கீகரித்திருக்கின்றது. அந்த வகையில் கண்டி மாவட்டத்தின் நாவலப்பிட்டிய பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய தலபட தோட்டத்தினதும், அதே போல வடவளை பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய மவுண்டின் தோட்டத்தில் இருந்தும் 811 ஏக்கர் நிலங்களை விற்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கண்டி மாவட்டத்தின் அந்தானை பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய தெல்தொட்டை தோட்டத்தினுடைய 200 ஏக்கர் நிலங்களையும், அதே போல கிரேட்வெளி தோட்டத்தினுடைய 150 ஏக்கர் நிலத்தையும் வெளியாருக்கு தனியாருக்கு விற்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கின்றது. அவை எங்களுடைய மக்கள் 150 ஆண்டு காலமாக வாழ்ந்த, பராமரித்த, வளப்படுத்திய எங்களது மக்களின் வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்ற இந்த நிலங்களானது இந்த கொரோனா தொற்று சூழலை பயன்படுத்தி கொண்டு மக்களை முடக்கி வீட்டிற்குள்ளே அடக்கி வைத்துவிட்டு அதனை பறித்து வெளியாருக்கு விற்கின்ற அராஜகத்தை இந்த அரசாங்கம் இன்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. அவை மலையக மக்களின் இருப்பு, மலையக மக்களினுடைய பாதுகாப்பு, மலையக மக்களினுடைய எதிர்காலம் இதில் பறிக்கப்படுகின்ற அந்த நிலைமையை, அந்த துரோகத்தை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களது சமூகத்திற்கு தனி வீடுகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதும், அதே போல அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு சிறுதோட்ட உடைமையாளர்களாக, சிறுகை தொழில் செய்பவர்களாக பரிணாம மாற்றம் எழ வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அத்தகைய அந்த மாற்றத்துக்கு அவசியமான அடிப்படை நிலங்களை இன்று இந்த அரசாங்கம் பறிக்கின்ற நிலைமையை இன்று இந்த அரசாங்கம் தோற்றுவித்திருக்கின்றது. இன்றைய அரசாங்கத்தின் செயற்பாடு இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு எங்களது மக்களை அடிமை தொழில் செய்பவர்களாக, கூலி தொழிலாளர்களாக மாற்றுகின்ற நிலைமைக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.